மத்திய அரசு நேற்று பட்ஜெட் சமர்ப்பிக்கிற போது இன்சூரன்ஸ் துறையிலே அந்நிய நேரடி முதலீட்டை 49%லிருந்து 74% உயர்த்துவது என்றும் எல்ஐசியினுடைய பங்குகளை இந்த நிதியாண்டிலே விற்பது என்கிற முடிவையும் பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்களில் ஒன்றை தனியார்மயமாக்குவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகளை அறிவித்திருக்கிறது. இது இந்திய நாட்டினுடைய மக்களினுடைய எதிர்கால பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் என்கிற வாதத்தை முன்வைத்து அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் மத்திய அரசினுடைய இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அரசு இதற்கான காரணத்தை சொல்லுகிற போது இந்த ஆண்டு பட்ஜெட் பற்றாக்குறைக்காக 175,000 கோடி ரூபாய் பொதுத்துறை பங்கு விற்பனையில் கிடைக்கும் என்று கூறுகிறது. ஆனால் உண்மையிலேயே எல்ஐசி மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 3 லட்சம் கோடிக்கும் அதிகமான ரூபாய்களை அரசுக்கு கூடுதலாக தந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ இந்த பங்குகளை விற்பதன் மூலமாக அரசுக்கு வருகிற வருவாய் இழப்பு என்பது தான் ஏற்படுமே ஒழிய மாறாக இந்த அரசிற்கு கூடுதலை வருவாய் பெறுகிற வாய்ப்பினை இந்த அரசு மறுக்கிறது என்பதை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் அழுத்தமாக பதிவு செய்கிறது. இந்த நாட்டினுடைய நலனை கருதி, பாலிசிதாரனுடைய நலனை கருதி எல்ஐசி நிறுவனம் பொதுத்துறையிலே நீடிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். அரசு முன்வைத்திருக்கிற எல்ஐசி பங்கு விற்பனை என்பதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் வலியுறுத்துகிறது. ஒருவேளை அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்தது என்று சொன்னால் இன்றைய தினம் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய செயலக கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அரசினுடைய கொள்கைக்கு எதிராக நாடு தழுவிய வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போராட்ட இயக்கங்களை இந்த அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் அறைகூவல் விட இருக்கிறது. அந்த இயக்கங்களிலே எல்ஐசி ஊழியர்கள் இந்த தேசத்தினுடைய மக்களோடு இணைந்து இந்த அரசினுடைய கொள்கையை முறியடிப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.